இன்று மூன்று மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்பு உறுப்பினர்கள் மூன்று மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்ந்தே பேசலாம். விவாதத்தை தொடக்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் பாகை சந்திரசேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்தித்துறையிலே பேசும்போது தற்போது அமலுக்கு வந்திருக்கும் ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரியால் கலைத்துறை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சினிமா டிக்கெட்டுக்கு 30% கேளிக்கை வரி வசூலிக்க தமிழக அரசு புதிய சட்டம் கொண்டு வந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு சினிமா துறை மிக நலிவடைந்த நிலையில் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு ஜிஎஸ்டி என்ற வரி அமைப்பை மத்திய அரசு கொண்டு வந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பாக அன்றைக்கு இருந்த நிதியமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் டெல்லியில் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவிலேயே டிக்கெட் 100 ரூபாய் கட்டணம் வரை 18% என்றும், 100க்கு மேற்பட்ட கட்டணத்துக்கு 28% என்று இரட்டை முறை ஜிஎஸ்டி வரியை பெற்றுத்தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிஎஸ்டி வரி விதிப்பு வருவதற்கு முன்பாக கேளிக்கை வரி 30% விதிக்கப்பட்ட நேரத்தில், ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், தமிழ் திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் இதில் சந்தித்து அரசின் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்து சந்தித்த நேரத்தில் அந்த 30% 10% குறைத்தோம். அதற்கு பிறகு அதிலையும் குறைக்க வேண்டும் என்று சொன்னதில் இன்றைக்கு 8% குறைக்கப்பட்டு சினிமா தொழில் காப்பாற்றப்பட்டது என்பதை நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை உறுப்பினர் தெரிவித்து. சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் காரணமாக சாலைகளில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஃபிலிம் சிட்டியிலே ஒரு நீண்ட சாலை ஒன்று உள்ளது, அதை படப்பிடிப்பிற்கான சாலையாக மாற்றி அமைத்தால் அதில் அவங்க சினிமா டெக்னீஷியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது இந்த ப்ளூ வால் கிரீன் வால் மெத்தேடில் எல்லா சாலைகளைப் போல தமிழ்நாட்டில் எந்த நகரத்திலும் நடப்பது போல இப்போ அந்த ஃபிலிம் சிட்டிக்கு அந்த சாலைகளை எடுத்து அதை மதுரையிலே, நெல்லையிலே, திருச்சியிலே, கோவையிலே நடப்பது போல காட்சியை அமைப்பதற்கும் தொழில்நுட்பத்தால் இணைத்து காட்டி விடுவார்கள். எனவே படப்பிடிப்பிற்கு ஏற்றவாறு சாலையை அமைத்து கொடுத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க தியேட்டர்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க, அந்த வரி இந்த வரி சொல்லி ஒரு டிக்கெட் தியேட்டருக்கு போனால் 1000 ரூபா விற்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் திரைப்படத்தில் காட்சி ஷூட்டிங்கை பற்றி சொன்னார்கள். அங்கே சாலைகளில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதிக்கு 3000 ரூபாயும், கட்டடங்களில் நடத்துவதற்கு பல்வேறு கட்டடங்களில் பல்வேறு இடங்களில் நடத்துவதற்கு 5000 ரூபாயும், எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் இருக்கின்ற அரங்கங்கள் மற்றும் சாலைகளில் அங்கே உள்ள இது 8000 ரூபாயும் வசூலித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு கோரிக்கையாக திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம், திரைப்பட வர்த்தக சங்கம்லாம் அரசுக்கு கோரிக்கை அளித்து அதை கட்டணத்தை குறைக்க வேண்டும், அந்த நடைமுறையில் உள்ள சிக்கல் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதைப் போல திரைப்பட படப்பிடிப்புக்கு உண்டான விதிகளை தளர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டண உயர்வை பொறுத்தவரை கட்டணத்தை உயர்த்தவில்லை, நீண்ட காலமாக இருந்த கட்டணத்தை சீரமைத்து இன்றைக்கு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் குறைந்த கட்சம் 50 ரூபாயும், அதிகமாக அதிக கட்டணம் 150 ரூபாய். அதே போல் மாநகராட்சியை பொறுத்தளவில் ஏசி தியேட்டரில் 40 ரூபாய் குறைந்த கட்டணம், அதிக கட்சம் 100 ரூபாய் தான். அதே போல் கிராம ஊராட்சி பஞ்சாயத்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 25, அதிகபட்சமாக 75 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. ஏசி இல்லாத நான் ஏசி தியேட்டர்களில் மாநகராட்சி பகுதியில் 30 ரூபாய் குறைந்தபட்ச கட்டணம், அதிகபட்சம் 80 ரூபாய். அதேபோல் கிராம ஊராட்சிகளில் குறைந்தபட்சம் 20 ரூபாய், அதிகபட்சம் 50 ரூபாய். இப்படி காலங்காலமாக முறைப்படுத்தப்படாத, சீரமைக்கப்படாத இந்த கட்டண உயர் கட்டணத்தை முறைப்படுத்தியிருக்கின்றோம். மக்கள் ஏற்கனவே வாங்கி வந்த விலையை விட குறைவாக விலையில் இன்றைக்கு அரசு மக்களுக்கு படத்தை பார்ப்பதற்கு ஏற்பாட்டை செய்துள்ளது. இதை திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரும் வரவேற்றிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்பட தயாரிப்பாளர் கூட 2-3 நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையில் தென் மாநிலங்களில் தமிழகத்தில்தான் கட்டணம் குறைவான, திரையரங்கு கட்டணம் குறைவாக உள்ளது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதைப் போல 1500க்கு விற்கின்ற நிலை இப்பொழுது தமிழகத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து, மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்கள் இங்கே திரைத்துறையை பற்றி நிறைய அறிவிப்புகள் கொடுத்திருந்தார். அதில் திரைப்படங்களுக்கு மானியங்கள் வழங்குகின்ற அந்த அறிவிப்பை கடந்த வாரம் இந்த அரசு முதல்வர்கள் கொடுத்திருக்கிறார்கள், வரவேற்கிறேன். அதேபோல் மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்கள் திரைத்துறையிலே விருது வழங்கப்படாமல் இருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து பெரிய விழாவாக நான் அறிவித்து நடத்துகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இந்த அரசு விருது வழங்குகின்ற கலைஞர்களை பற்றி பெயர் அறிவித்தது,
ஆனால் இன்றைக்கு வரை அந்த விழா நடைபெறாமல் இருக்கிறது. மாண்புமிகு பேராசிரியர் உள்ள 2016 முதன் முதலாக நடைபெற்ற மானிய கோரிக்கை கூட்டத்தில் இதே உறுப்பினர் மாண்புமிகு வாகை சந்திரசேகர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் தான் அன்றைக்கு இதே தேவ புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து இதே இருக்கையிலிருந்து உடனடியாக அழிந்து திரைப்படத்துறையை பொறுத்துள்ள அத்தனை விருதுகளும் விரைவாக அறிவிக்கப்படும் என்ற வரலாற்று சிற்பங்களுக்கு அறிவிப்பை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் என்னுடைய தலைமையில் மிக பிரமாண்டமாக விழா நடத்தப்படும் என்று இதே அவையில் அறிவித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மாவில் உடல்நலமின்றி மாண்புமிகு அம்மாவில் இயற்கை இது நேரத்திலே தான் தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2007 முதல் திரைப்பட விருதுகள் என்று இன்டர்நெட் வழங்கப்படாமல் இல்லை, 2007 உங்கள் ஆட்சி காலத்திலும் 4 வழங்கப்படாமல் இருந்தது. அதையும் சேர்த்து ஓய்வுபெற்ற நீதியரசர்கள் வாசிலாமணி ராமன் போன்றவர்கள்லாம் வைத்து திரைப்படங்களை பார்த்து இன்றைக்கு திரைப்படத்தை 2007 மானியம் வழங்குகின்ற திரைப்படங்களை 8 149 படங்களுக்கு ஒரே முறையில் அறிவித்த சாதனை உடைத்த அரசாக இன்றைக்கு அம்மாவின் அரசு விளங்கி 149 படங்களுக்கு ஒரு படத்திற்கு தலா 7 லட்சம் ரூபாய் வீதம் 10,43,00,000 ரூபாயை இன்றைக்கு மானியமாக அறிவித்து கடந்த 20/6/2018 மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்கு நேரடியாக தன்னுடைய பொற்கரங்களை அழைத்து கௌரவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் திரைப்பட விருதுகளை பொறுத்தளவில் அதுவும் 2009 வரை 6 வழங்கப்படாமல் இருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு 6 வழங்கி மீண்டும் 2017 பிறகு இருக்கின்ற திரைப்படங்களுக்கும் தொடர்ந்து தேர்வு செய்கின்ற பணி நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் சின்னத்திரை தொடர் விருதுகளை பொறுத்தளவில் 2009 அதுவும் வழங்கப்படாமல் இருந்ததை 2013 வரை 5 உண்டான விருதுகளை ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் வரலாற்றில் திரைப்படத்துறை வரலாற்றில் 462 விருதுகளை அறிவித்து பெருமை சேர்த்தது மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை தெரிவித்ததோடு மிக விரைவில் மாண்புமிகு உறுப்பினர்களாம் நீங்களே மகிழப்படுத்தக்கூடிய அளவிற்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த கலைஞர்கள் ஒட்டுமொத்த திரையுலக பிரமுகர்கள் அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற விழா மிக பிரமாண்டமான அளவில் விரைவில் மாண்புமிகு அம்மாவர் சொன்னதைப் போல மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் விரைவில் நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இளம் கலைஞர்கள் ஊக்குவிக்கும் திட்டத்தில் பரதம் குரலிசை கருவிசை கலைஞர்களை ஊக்குவிக்க நிகழ்ச்சி நடத்தின உதவித்தொகை எல்லாம் வழங்கப்படுகிறது. அதே போல நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஊக்க நிதி வழங்கிட வேண்டும். வகை செய்து பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டுப்புற கலை வாரியத்தை பற்றி பேசினாங்க. 33,487 பேர் இப்போ உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. மிக நல்லா இயங்கிட்டு இருக்கு. சென்ற வருடம் மட்டுமே 1,52,00,000 அவங்களுக்கு வந்து உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புற கலை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழகத்தில் தான் ஃபோக் ஆர்டிஸ்ட்டுக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு வாரியம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. வேறு எந்த மாநிலங்களையும் இல்லாத ஒரு விஷயம். அதே போல் கலை பண்பாட்டு துறையில் இந்த துறையை உருவாக்கியதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1991 நீங்கள் இத்தனை கலைஞர்கள் அதுக்கு முன்னால் இருந்தீங்கன்னா கூட இந்த கலை பண்பாட்டுத் துறைக்கு ஒரு அடையாளம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து உருவாக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கலைமாமணி விருதுகளை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் 100 பேருக்கு மேல் கலைமாமணி விருது வழங்குவதற்கு கருத்துரு முதல்வரிடம் இருக்கிறது. வெகு விரைவில் அது அறிவிக்கப்படும். இந்த 7 இந்த 7 வழங்க முடியாமல் போனதுக்கு முழு காரணம் வந்து இந்த பிரசித்தி பெற்ற நமது ஈழசி நாடக மன்றத்தை முடக்கும் எண்ணத்துடன் பல வழக்குகள் பதிவுபட்டன. அந்த கட்டமைப்பு பொதுக்குழு செயற்குழுவுக்கு என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றதில் வழக்குகள் நிறையா இருந்தது. அந்த வழக்குகளை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஏலசி நாடக மன்றத்துக்கு 25 உறுப்பினர்களும் அந்த தலைவரும் செயலாளரும் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் வந்திருக்கிற 3,000 மேற்பட்ட நாமினேட் பண்ண கலைஞர்களை முறையாக தேர்ந்தெடுத்து வெளிப்படையாக தேர்ந்தெடுத்து வெகு விரைவில் விருதுகள் தரப்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை செயலகத்திற்கு செய்தி சேகரிக்க வருகின்ற பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் என 100-150 பேருக்கு மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஓய்விடுவதற்கான அறை அங்கு பெண்களும் நிறைய பேர் இருப்பதனால் அவர்களுக்கு தலைமைச் செயலகத்தில் வரும் செய்தியாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை தங்கும் அறையை பெரிதுபடுத்தியும் செய்து தர வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் வாகை சந்திரஸ் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் செய்தியாளர் அறையை பற்றி சொன்னார்கள். இங்கே தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர் அறைக்கென்று
மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் 3/8/2011 12 லட்சம் ரூபாய் செலவில் செய்தியாளர்கின்ற அறையை ஒதுக்கி தனியாக புதுப்பிக்கப்பட்டு அதில் உள்ள அதில் அவர்கள் பயன்படுவதற்கு ஏற்ப குசன் நாற்காலிகள் அகண்ட மேஜைகள் மர அடுக்கள் கொண்ட அலமாரி மர அறைகலன்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கான ஸ்பீக்கர் வசதி இணையதள வசதியுடைய 15 கணினிகள் மற்றும் பிரிண்டர் வைஃபை இணைப்பு வசதி நவீன குளிர்சாதன வசதி தொலைபேசி வசதிகள் மற்றும் கழிப்பறை வசதிகள் கூடிய அரசு செய்திகளை ஊடகங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் அனுப்புவதற்கான வசதிகள் அனைத்தும் செய்திருந்து முதன் முதல்ல தலைமைச் செயலகத்தில் மகத்தான சேவையை செய்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து வந்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தாங்கள் சொன்னதைப் போல அந்த செய்தியாளர்கள் போதுமானதாக இல்லை என்ற கோரிக்கை பத்திரிகையாளர்களிடமிருந்து வரப்பட்டிருக்கின்றது. நான் இன்று காலையில் கூட அவைக்கு வருகின்ற நேரத்தில் கூட செய்தியாளர்களை பார்த்துவிட்டு ஆய்வு செய்துவிட்டு வந்தேன். அது சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே இருக்கின்றதால் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனை பேரில் மாண்புமிகு பேரவைத்தலைவர் கவனத்துக்கு எடுத்து சென்று அது பரிசீலிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு வழங்கிய பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.